வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, ரொம்ப சின்ன ஸ்பேஸ் இருக்கக்கூடிய சாமி ரூம் உள்ளவங்க, அல்லது வெறும் கபோர்டு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், செல்ஃபு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றவங்களுக்கான பதிவு தான் இது. இப்படிப்பட்ட சின்ன ஸ்பேஸில் சாமி கும்பிடக்கூடியவங்க பார்த்திங்கன்னா, எப்படி எளிமையான வகையில் குபேர கோலத்தையும் குபேர கட்டத்தோடு சேர்த்து லக்ஷ்மி குபேர வழிபாடை எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பான்மையான வீட்டில் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருக்காங்க. ஸோ வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பூஜைக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவாலான விஷயந்தான். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பூஜையும் மனசு நிறைவாக பண்ண மாதிரி இருக்குங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் மட்டும் இல்லை, வீட்டிலே இருந்து குழந்தைகளை பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கும் சரி, ஸ்பேஸ் ரொம்ப குறைவான இடத்தை கொண்ட சாமி ரூம் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த முறையை பயன்படுத்தி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை குபேரனுக்கு நீங்கள் குபேர பூஜையை செய்கிறப்ப நிச்சயமாக நீங்கள் நினச்சது எதாக இருந்தாலும் நிறைவேறுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீந்து போன நோட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த நோட்டுக்குள்ளே இருக்க பேப்பர் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இந்த நோட் வந்து இப்போ நீட்டாக நம்ம ரெண்டு பக்கமே வந்து ஒரு A4 ஷீட் வச்சு ஒட்டிக்கிறணும். அப்படி ஒட்டுறதன் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதை அதில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கனால லைட்டாக இன்னும் காய வேண்டியது இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா செல்லோ டேப் வச்சு, இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டெக்கரேஷன் டேப் எது இருந்தாலும் சரி அதை வச்சு ஒட்டிக்கலாம். ஒரு சைடு கோலமும் ஒரு சைடு குபேர கட்டமும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ செல்லோ டேப் போட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து நான் வந்து ஒட்டிட்டேன். அதை கவர் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாமே இந்த குபேர கட்டம்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, அந்த கட்டத்தை வந்து நம்ம போட்டு அதுக்குரிய நம்பர்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. இந்த நம்பருடைய தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, எந்த பக்கம் கூட்டினாலுமே வந்து 72 வரும். இது ரொம்ப ரொம்ப வைப்ரேஷன் நிறைந்த ஒரு பாசிட்டிவ் நிறைந்த எண்களாகும். ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குபேர கோலம் போடுறதுக்காக ரெடி பண்ணியாச்சு. ஸ்கெட்சில் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கலர் பண்ணணும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உட்பகுதியில் சிகப்பு கலரும் வெளிப்பகுதியில் வந்து மஞ்சள் கலரும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ கலர் பண்ணியாச்சு. இதை ஈஸியாக நம்ம பூஜைக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நோட்டில் ஒரு சைடு வந்து குபேர கட்டம் போட்டாச்சு, இன்னொரு சைடு வந்து குபேர கோலம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இது மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பாலித்தீன் கவர் கொண்டு நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா, பூஜை செய்கிறப்ப தண்ணி பட்டாலோ அல்லது பூ மேலே இருக்கக்கூடிய தண்ணி தெளிச்சிட்டாலோ இதில் எழுதியிருக்க எழுத்துக்களுக்கு எந்த விதமான சேதாரமும் இருக்காதுங்க. இப்போ பாலித்தீன் கவர்லாம் நீட்டாக போட்டு முடிச்சாச்சுங்க. இந்த அட்டையை நம்ம எந்த இடத்துல பூஜை பண்ணுறோமோ அந்த இடத்துல வச்சு குபேர கட்டத்தில் வந்து 5 ரூபாய் காயினும் பூவும் வச்சிடறோம். அதுக்கப்புறம் குபேர கோலத்துலேயும் அதே மாதிரி நம்ம பூ வச்சுட்டு காயினும் வச்சிடறோம். அதற்கப்புறமா காயினால் நம்ம அர்ச்சனை செய்வோம் இல்லையா, அதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தூப தீபம் காட்டி மனசுக்கு நிறைவாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இனிமேல் நம்ம இதே மாதிரி சாமி கும்பிடலாங்க. நிச்சயமாக நம்ம நினச்ச எல்லாமே குபேர பகவான் நடத்தி கொடுப்பார். இப்போ இந்த செல்ஃபுக்கு கீழே தான் குபேர் இருக்குன்னு ஒரு பகுதி ஒதுக்கி பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இந்த பூஜை நிறைவடைந்த பிறகு பார்த்திங்கன்னா, இந்த நோட்டை நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம வச்சிடலாம். இது மூலமாக நமக்கு இடமும் சேவ் ஆகுது. ஒவ்வொரு தடவையும் பூஜை பண்ணுறப்ப நம்ம குபேர கோலம் குபேர கட்டம் இது எல்லாத்தோடையும் நம்ம பூஜை பண்ணுறப்ப மனசுக்கு நிறைவாகவும் இருக்குதுங்க. இந்த முறையை பயன்படுத்தி நம்ம பூஜை பண்ணுறப்ப இடம் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நிறஞ்சனமான பூஜையை நம்ம நிச்சயமாக பண்ண முடியுங்க. இந்த முறை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.